Subscribe to my channel. திருநெல்வேலி தென்காசியில் வந்து இந்த கோரியிலிருந்து கல் எடுத்து கிரஷரை அரைச்சி எம்சண்ட் ஜல்லியாக விற்கக்கூடிய கிரஷர்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 42 இருக்குது, தென்காசியில் 47 இருக்குது. இந்த ரெண்டு மாவட்டத்துக்குமே வந்து கடந்த இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பாஸ் கொடுக்கலை. 10/5/2022 அப்புறம் அந்த டிரான்சிட் பாஸை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது எல்லா கோரிக்காரங்களுமே லிஜிட்டிமேட்டாக கோரியிலிருந்து பாஸும் மெட்டீரியலும் வாங்கி அரைச்சி வச்சுருக்குது. அது இவங்க பாஸு கொடுத்தா தான் கட்டுமான தொழில், ஜல்லி இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து கட்டுமான தொழில் நடக்கும். ஒரு மாதமாக நாங்கள் இவங்ககிட்ட சொல்லிட்டோம், இவங்க முதல்ல குவாரிகள்லாம் நாங்கள் அளக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு கோர்ட்டில் போய் எங்கள் யூனியனில் இருந்து பிரதாப் சிங் சார் வந்து கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம் போன வாரம். அதை சாரே போய் கலெக்டர் சார்கிட்ட பேசி கலெக்டர் சார் வந்து இதுக்கு வந்து பாஸ் வழங்கலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வந்து உங்கள் கமிஷனர் நிர்வாகம் முடிவு எடுக்கிறது, நீங்கள் அவங்க சொல்கிற பட்சத்தில் இந்த கோர்ட் ஆர்டரை கொடுத்து வாங்கிடுங்கன்னு அதையும் கொடுத்தாச்சு. போன வாரம் ரெண்டு நாள்னு சொல்லி தள்ளிகிட்டே போகுதே தவிர அதுக்கு ஒரு முடிவு வர்ற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 500,000 தொழிலாளர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொத்தனார், இன்ஜினியர்ஸு, கட்டுமானம் நடக்கிற வீடுகள் ஒன்று ஒரு வேளை நடக்கலை. இப்போ மெட்டீரியல் பக்கத்து மாவட்டத்திலேருந்து வந்துச்சுன்னா எல்லாம் டபுள் ரேட் ஆயிரும். அதனால் வாழ்வாதாரமும் இல்லாமல் போயிடுது. நாங்கள் இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி ஒரு மாதமாக பொறுத்துட்டாங்க எல்லாரும். கிரஷரில் உள்ள மிஷின் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் இப்படி இருந்ததுன்னா. இன்னொரு ரெண்டு நாள் ஆகும், நாளைக்கு மீட்டிங் இருக்குது, அமைச்சர் ஆஃபீஸில் பார்த்துட்டு பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்குரிய நாலேஜ் இருந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. இது ஒரு சாதாரண பாஸ் விஷயம் தானே, இது ஏடி மைன்ஸே இதுக்கு முடிவு பண்ணிடலான்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கி.